வெல்கம் பேக் அவர் சேனல் சினிமா ரீகேட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கமல் சாரோட அப்கமிங் மூவிஸான கமல் அண்ட் வினோத் சார் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிற படத்தோட சில அப்டேட்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், பக்கத்துக்கு பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி அவங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் ஹிட்டுக்கு அப்புறம் பயங்கர பிஸி ஆகிட்டார் தான் சொல்லணும். ஸோ விக்ரமுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் பண்ணார், வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை ரெண்டு வருஷம் கொடுத்துருப்போம். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கரியரில் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ விக்ரம் அப்படி ஒரு ஹிட் கொடுத்ததுக்கப்புறம் பயங்கர பிஸி மேன் ஆகிட்டார் தான் சொல்லணும். இந்தியன் டூவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணிரத்னம் அப்படின்னு கமிட் பண்ணிட்டார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் கே படத்துலேயும் பார்த்திங்கன்னா வில்லன் ரோல் பண்ணுறாரு. அப்புறம் நம்ம அச்வினத் டைரக்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு படம் கமிட் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்தியன் டூக்கு அப்புறம் அவர் ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் கே. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ இல்லாமல் ஒரு வில்லன் கேரக்டர் நம்ம கமல் சார் பண்ணுறாரு. பட் அதை விட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினா சாரோட நம்ம கமல் சார் கமிட் ஆகிருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு உள்ள படமாக இருக்க போகுது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அஸ்வினத்தோட ஒரு ராவான ஒரு மூவியாக தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினத் சார் நம்ம கமல் சாரை காட்ட போகிறார். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. விக்ரமோட ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவியாக இதாக இருக்கும் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பனாகவே தெரியுது. ஏன்னா ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஒரு எப்படி இந்த படத்தோட ஷூட்லாம் ரெடியாக போகுது, ஸோ என்ன மாதிரி கண்டென்ட் இருக்க போது நம்ம கமல் சாரே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஒரு கன் ஷூட் ட்ரைனிங்லேருந்து ஒரு வீடியோ மாதிரி கிளிப் மாதிரி கொடுத்துருந்தாரு. ஸோ இதெல்லாம் ஓகே. இதை தொடர்ந்து வேறு என்னப்பா அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்ரம் படத்துலேருந்து மிகப்பெரிய ரெண்டு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஜாயின் ஆகிருக்காங்க. அது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா சகத் ஃபாசில் அண்ட் விஜய் சேதுபதி. இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்துக்கு இப்போ கமிட் ஆகிருக்கிற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அஃபீஷியலாக அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்கமிங் டேஸ்க்கு இதை பற்றின ஒரு போஸ்டர் மூலமாக நமக்கு அப்டேட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கன்ஃபார்மாக விஜய் சேதுபதி அண்ட் சகத் ஃபாசில் விக்ரம் சாரி நம்ம கமல் சார் மூணு பேருமே திருப்பியும் ஒரு மூவி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக விக்ரமோட ஒரு பிக்கெஸ்ட் ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இன்னொரு அப்டேட் என்ன அஃபீஷியலாக வந்துச்சுன்னா, நம்ம யோகி பாபு சாரும் இந்த படத்தில் கமிட் ஆகிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிச்சு. ஸோ இது கன்ஃபார்மாக என்னென்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக கன்ஃபார்மாக இருந்துச்சுன்னா, ஸோ கமல் சார் அண்ட் வினோத் இவங்க பண்ண போகிற படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கும். அதில் எந்த ஒரு இடத்துமே கிடையாது. ஃபஸ்ட் டைமாக யோகி பாபு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமல் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சர்ப்ரைஸான ஒரு எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி அப்டேட்ஸ் அஃபிஷியலாக கொடுக்க போகிறாங்கன்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சினிமா அப்டேட்ஸ் அப்புறம் ரியாக்ஷன்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம அப்டேட்டாக கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரியாக்ஷன் வீடியோ பார்க்கணும்னாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கமல் சார் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தாலும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அவங்க கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.